திருவள்ளூர் அருகே குடிநீர் வழங்காத பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து காலிக்குடங்களுடன் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியடித்த நம்பாக்கம் கிராமத்தில் 500 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் மேல்நிலை தொட்டி மூலம் கிராமம் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 1 காலமாக கிராம மக்களுக்கு சரிவர குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் முனிவேல் என்பவரிடம் பலமுறை தெரிவித்தும் பஞ்சாயத்து நிர்வாகம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அன்றாட பணிக்கு செல்லும் பொதுமக்கள் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீரின்றி அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருவள்ளூரில் இருந்து பிளேஸ்பாளையம் வரை செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்த பெண்ணாளூர்பேட்டை காவல்துறையினர் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சமாதானமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனாலும் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே மறியலை கைவிடுவோம் என கிராம மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நம்பாக்கம் எங்களுக்கு தண்ணி வந்து 3 மேல ஆகுது. தண்ணி எங்களுக்கு வரதில்ல. நாங்கள் சின்ன பசங்க குழந்தைங்க 1.5 குழந்தைங்கள வச்சுக்கோங்க. நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வெயில் காலத்துல மட்டும்தான் தண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஊருக்கு வருது தண்ணி, காலனிக்கு வரமாட்டேங்குது தண்ணி. நாங்கள் 600 வீடு இருக்கிறோம். 600 வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து தெருவுக்கு போய் நாங்கள் தண்ணி எடுத்துருந்தோம். எங்களுக்கு தண்ணி விட மாட்டேன்றாங்க. 1 ரெண்டு குடம் தான் விடுறாங்க, அதுக்கு மேலே தண்ணி விட மாட்டேன்றாங்க. இதேமாரி தண்ணிக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். வெயில் காலத்துல மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே. அதேமாரி தண்ணி வந்து நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு தண்ணி வருது. சின்ன குழந்தைங்க வச்சு நாங்கள் எப்படி அந்த தண்ணி நாங்கள் பிடிக்குது? 1 தண்ணி பிடிக்குது, 1 ஆகுது. நாங்கள் அந்த மாதிரி நைட்டில் தூக்கம் இல்லாத அந்த தண்ணியை உட்காந்து நாங்கள் பிடிச்சின்னு இருக்கிறோம். சின்ன குழந்தைங்க வச்சுன்னா பக்கத்து ஊரில் போய் நாங்கள் தண்ணி எடுத்துன்னு வர மாதிரி இருக்குது. அரியத்தூரில் போய் தண்ணி எடுத்துன்னு வரோம். மிஞ்சி மிஞ்சி பண்ணால் 2 கொடம் 3 கொடம் மட்டும்தான் அவங்க தண்ணி விடுறாங்க, அதுக்கு மேலே தண்ணியை விட மாட்டேன்றாங்க. தண்ணி இல்லாத ஒரு குடும்பம் எப்படி பண்ணுறதுனாங்க? எல்லாரையும் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி தண்ணி மட்டும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. தண்ணி தான் இந்த கிராமத்திலே பிரச்சனையாக இருக்குது. சரி, இப்போ வந்து விடுறதே வந்து 1/2 தான் விடுறாங்க. அந்த 1/2 வந்து ஒரு குடும்பம் வந்து 3 தான் பிடிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ மெலிசா வருது தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து 12 மேலே கூட தண்ணி வருது. அந்த 12 மேலே 1 மேலே யார் சார் முழிச்சிருந்து தண்ணி பிடிக்க முடியும்? இப்போ வந்து காலனிக்கு ஒரு நாள், இப்போ வந்து காலனிக்கு காலையில் விடுறாங்கன்னா ஊராளுங்களுக்கு வந்து பகலில் விடணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி விடணும். எங்களுக்கு எப்போவுமே நைட்டில் தான் விட்டுன்னு தண்ணி மாற்றி மாற்றி விட்டால் தான் எல்லாலையும் தண்ணி பிடிக்க முடியும். எவ்வளோ ஜனம் இப்போ வந்து 600 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம் நாங்கள். ஒவ்வொரு குடும்பமும் தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ பேர் எத்தனை வருஷம் காலமாக இருக்காங்க, ஒரே ஒரு கிணறு மட்டும் தான் எங்கள் ஊருக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு கிணறுல தான் வந்து இந்த சுட்டு வட்டார இந்த 600 குடும்பத்துக்கு மேலே இருக்க ஜனம் ஊர் ஆளுங்க கூட வந்து அந்த தண்ணி எடுக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க கூட எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை ஒழியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் மோட்ரு போயிடுச்சு, போர் போயிடுச்சு, பெஸ்ட் ஆயிடுச்சு. கேட்டப்புறமா போயிட்டு நீங்கள் தலைவரை கேளுங்கன்றாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி போயிட்டு நாங்கள் தலைவரை கேட்கறது சொல்லுங்கள். தலைவர்கிட்ட கேட்டால் எந்த ஒரு பதிலும் இல்லை. எங்களுக்கு தேவை தண்ணி. நாங்கள் எங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவை சார். இந்த வந்து இன்னும் வெயில் வந்து பாருங்கள் எவ்வளோ வெயில் இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் நாங்கள் தண்ணி இல்லாத எப்படி சார் நாங்கள் உயிர் வாழ முடியும்? எது ஒன்று சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தாலும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? எவ்வளோ ஜனங்க வந்து இப்போ ஆடு மாடுங்களுக்கு என்ன விடுங்க, ஆடு மாடு கூட தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தேவை தண்ணி சார். எப்படியாச்சும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு வேணும். எங்க பேர் சன்னம்மா கண்டமா சார். என் பேர் பாக்கியலட்சுமி.